மிகப்பெரிய நகரங்களோட மிகப்பெரிய ஊர்களோட வளர்ச்சி நாகரிக அடிப்படையில் பார்த்துட்டோம்னா அதனுடைய நதிக்கரையிலிருந்து பிறந்ததான் எக்கச்சக்கமான சான்றுகள் இருக்கு. ஹரப்பா, மொகஞ்சதாரோ மாதிரி எக்கச்சக்கமாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் ஒரு பெருமைக்குரிய விஷயம், நம்ம மதுரை மாநகரமும் அதை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்களும் இந்த நதிக்கரையோரமாகவே நாகரிகத்தை வளர்த்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய நகரமாக நம்ம எல்லாமே வளர்ந்துருக்கோம் இல்லையா. ஆனால் அப்பேற்பட்ட நகரம், அப்பேற்பட்ட ஒரு பெருமை மிக்க ஒரு நதிக்கரை இன்றைக்கி வந்து இப்படி குப்பைகள்லாம் கொட்டக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயமாக மாறியிருக்கு. இதை வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு மதுரக்காரங்களுக்கும் உள்ளுக்குள்ள வந்து அப்படியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அடா, அது அழகர் வந்து இறங்கும் போதெல்லாம் அப்படியே கோலாகலமாக கொண்டாட்டமாக இருக்குது, மற்ற நாள் வந்து இப்படி ஒரு குப்பை மேடாக வந்து மாறியிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு அப்படியே ரொம்ப வலிக்குது. என்னடா இது, மதுரக்காரனுக்கு வந்த சோதனை. ஸோ அதை பற்றின முழுமையான ஒரு தகவல், முழுமையான விஷயம் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். வெல்கம் டு லெட்ஸ் வை மதுரை. நான் தான் உங்கள் விஜய் சூர்யா வந்திருக்கிறேன். வாங்க. அதாவது நம்மளுடைய மதுரக்காரங்க சைடில் சொல்லணும்னா மதுரையே நேம் தான். மதுரைக்கு என்ன நேம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஒரு முக்கியமான நேம் தான் வைகை ரிவர். இந்த வைகை யாருக்கான பேர் எப்படி உருவாச்சுன்னா அதுக்கு வந்து இதிகாசத்தில் புராணத்துலாம் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போது அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்துக்கு வந்துட்டு விருந்து சாப்பிட்ட குண்டோதரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட அவருடைய பசியை ஆத்திட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய சாப்பாடெல்லாம் கொடுத்து ஆனால் அவருடைய தாகத்தை தீக்க முடியல. அதனால சிவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு இடத்த காமிச்சு இந்த இடத்துல கை வை, அதாவது வை கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல வையா அவங்க கையை அப்படின்னு இருக்காரு. அங்கே அவர் வச்ச உண்டான ஒரு விஷயம் தான் இப்பேற்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு வைகை நதிக்கரை அப்படின்னு சொல்லி இதிகாசத்துல புராணத்துல தான் இருக்கு. ஆனா ஒரு நேச்சுரலா ஒரு ஜியோகிராபிகல் அடிப்படையில் எடுத்து பார்த்தோம்னா வைகை நதியினுடைய பிறப்பு மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்தா பிறந்திருக்கிறதா ஒரு சான்றும் இருக்கு. அந்த மலைத்தொடர்கள்ல பிறந்து அப்படியே வழி வழியா வந்திருக்கு தென் மாவட்டங்கள்ல. அப்படியே நம்முடைய தேனி பக்கம், அப்படியே மதுரை பக்கம், மதுரையை தாண்டி இந்த பக்கம் சிவகங்கை, ராமநாதபுரம், அதாவது 250 அபோ கிலோமீட்டர்ஸ்ல தான் இந்த வைகை நதி கரையினுடைய பயணமானது இருக்கு. அதாவது கடல்லையே கலக்காத ஒரு நதி எது அந்தந்த ஓரத்துல குப்பையெல்லாம் வந்து இருக்கு. அந்தந்த ஓரத்துல அப்படி குப்பையா கொட்டி கொட்டி ஒரு நதியோட எண்டுல பாத்தீங்கன்னா குப்பையே அப்படியே ஒரு மலை போல உருவாயிருக்கு. இந்த குப்பை மேடுகள்லாம் இப்படிலாம் இருக்கிறது நமக்கு ரொம்பவே ஒரு மாதிரி சங்கடத்தை கொடுக்குதுல. அந்த பக்கம் போகும்போதா இருக்கட்டும், அதாவது தண்ணியை பார்த்து ரசிக்கிறோமோ இல்லை எம்டியான ஒரு இடத்த பார்த்து தண்ணி இல்லையேன்னு வருத்தப்படுறதா, இல்லை இப்பேற்பட்ட நதியில கொண்டாந்து தண்ணியும் இல்லை குப்பையா மிதக்கலையே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறதா அப்படிங்கிறதான் எல்லாரோட வருத்தமாகவும் இருக்கு. இந்த வீடியோனோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் வைகை நதிக்கான பேர் காரணம் என்ன அப்படின்னு. சிவபெருமான் வந்து இந்த இடத்துல வை கை, உன் கையை வையே தண்ணி உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நம்மளுடைய நிலைமை எப்படி மாறி இருக்கு, இன்னைக்கு தேதியிலன்னா ஓ மூக்கல வைகை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நான் நிறைய குப்பையிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம் அப்படின்னு இந்த வைகை நதிக்கரையே ஓ மூக்கல அந்த பக்கம் போனேன்னா வைகை அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. இதுக்கெல்லாம் நடவடிக்கை மாநகராட்சி எடுக்கணும், மாவட்ட ரீதியா எடுக்கணும் நம்ம சொல்றோம். ஆனா மக்கள் தரப்புல இருந்து என்ன செய்யறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எனக்குள்ள ஓடிட்டே இருக்கு. 1888 வரைக்குமே இந்த வைகை நதியில தண்ணி இருக்குல்ல, அது வந்து பெரிய அளவு விவசாயத்துக்கு வந்து பயன்படலையா, இருந்தாலும் அந்த அளவுக்கு தண்ணிகள் வந்து ஓடிட்டே தான் இருக்குமா. ஆனா மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு நதி பிறப்பு அப்படியே தண்ணி ஓடிக்கிட்டே தான் இருக்கும், இருந்தாலும் இந்த விவசாயத்துக்கு வந்து பெரிய அளவில் பயன்படலை. அதாவது எப்படின்னா எக்ஸஸாக இருக்கு, விவசாயம் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும் அதாவது மழைக்காலங்களில். ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பென்னி குயிக் அப்படிங்கிற ஒரு டேம் வந்து கட்டினார்ல, முல்லை பெரியார் அப்படின்னு ஒரு டேமு. ஸோ அந்த டேம் அவர் அங்கே கட்டினதுனால தான் இந்த நதியோட தண்ணி எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தி ப்ராப்பராக சேனலைஸ் பண்ண முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் தென் மாவட்டங்களோட விவசாயத்துக்கு ரொம்பவே சிறப்பான அளவுக்கு வந்து பயன்பட்டுருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்குமே வைகை நதியோட விவசாய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவு தான். இந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து ஒரு நதியோட சிறப்பம்சத்தை புரிஞ்சு அவர் இவ்வளவு தூரம் பண்ணியிருக்காரு. ஆனா நம்ம இதுக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா என்ன பண்றோம், மழை பெஞ்சா மட்டும்தான் இப்ப வந்து தண்ணி அப்படிங்கிற சூழல் வந்து இயற்கை ரீதியாகவே மாறி போச்சு. அப்படி இருக்கும் போதும் இருக்கிற தண்ணியை நம்ம வந்து சேஃபாவோ ஒரு செக்யூரா வந்து சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கும். அதன் காரணமா தான் பாத்தீங்கன்னா குறுக்க குறுக்க நம்மளுடைய வைகை ஆத்துக்குள்ளேயே அப்படி தடுப்பணைகள்லாம் வந்து கட்டியிருக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய தண்ணியை வந்து அப்படி ஸ்கேட்டரிங் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப அப்படியே ஓட விட்டுறக்கூடாதுன்னு. ஆனால் இப்போ அந்த ஸ்கேட்டரிங் பண்ணது தண்ணிகளை வந்து அழகாக தடுத்து நிறுத்துதோ என்னமோ எனக்கு தெரியாது, ஆனால் குப்பைகளை ரொம்பவே சூப்பராக வந்து தடுத்து நிறுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது பாட்டுக்கு அப்படியே கொட்ட கொட்ட அங்கே தானே நிற்கிது. ஒரு பெரிய வெள்ளம் வந்தாலோ ஒரு பெரிய அளவில் மழை பெஞ்சு வைகை நதியில் தண்ணி வந்தால் மட்டும்தான் இந்த குப்பைகள் எல்லாமே அடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு சூழல். அதே மாதிரி இன்னும் நல்லா எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி சமீபமாக ஒரு தேடி பார்த்தோம் அப்படின்னா இந்த காலேஜ் ஆக்டிவிட்டீஸ்லாம் வைப்பாங்க. அப்போ வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டில் வாலண்டியர்ஸாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வைகை ஆற்றுல இருக்கக்கூடிய குப்பைகளை க்ளீன் செய்கிறதுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருந்தாங்க. பட் இப்போ வந்து என்ன நடக்குது, நம்மளுடைய மதுரை மாநகராட்சியில் வந்து என்ன நடக்குது, காலேஜ் சார்ந்த மாணவர்கள் சார்ந்த எந்த விஷயமும் நடக்கலையோ, இல்லை
ஆனால் அதிகாரிகள் சார்ந்தே எந்த ஆக்ஷனும் எடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கேள்விகள்லாம் எனக்குள்ளே வந்து எழ ஆரம்பிக்குது. இது வந்து நிறையா பேருக்கு எழ ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த பக்கம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆரப்பாளையம், விளாங்குடி, செல்லூர், ஆழ்வார்புரம் இந்த எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைகை நதி அந்த ஓடக்கூடிய சூழல் வந்து நம்ம பார்க்க முடியுது. அப்படி ஓடக்கூடிய எல்லா பாதையிலையுமே சைடில் குப்பை கொட்டக்கூடிய நிகழ்வுகளும் நடக்குது. ஆனால் அந்த பக்கம் குடியிருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க, வந்து அவ்வளோ பெரிய செவுறு இருந்தாலும் பரவாயில்ல, கீழே என்ன இருக்குது எது இருக்குன்னா பார்க்கறது இல்லை, வண்டியை நிப்பாட்ட வேண்டியது, அப்படியே தூக்கி போட்டு போக வேண்டியது, இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று நிறையா இண்டஸ்ட்ரியல் வேஸ்டஸும் நிறையாமே இருக்குது. ஒரு ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே பல்க் பல்காக அந்த பிளாக் கலர் கார்பேஜ் பேக் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதுலேருந்து வந்தும் கொட்டிகிட்டு தான் போயிட்டுருக்காங்க. இன்னொன்று இந்த வைகை நதி கரையில் வந்து ஒரு ரசாயன நீர் வந்து கலக்கிறாங்க, சாயப்பற்றிலேருந்து வந்து தண்ணியெலாம் கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நுரநுறையாக தண்ணி போகும், அந்த மாதிரியான குற்றச்சாட்டும் இருக்குது. இப்போது அடிஷ்னலாக சேர்ந்து குப்பை அதிகளவில் தண்ணியை விட வைகை ஆற்றுல வந்து குப்பை தான் இருக்குது அப்படிங்கிறது மதுரை மக்கள் எல்லாரோட சார்பாக நான் இந்த வீடியோ மூலமாக முன் வைக்கிறோம், நம்மளுடைய சேனல் வந்து முன் வைக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதான் அதுக்கான வேண்டுகோளும் கூட. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மாநகராட்சி சார்ந்தோ இல்லை மாவட்ட ரீதியாகவோ நடவடிக்கை எடுக்கலாம், அது வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க. பட் பொதுமக்களாக நாம் என்ன ஒத்துழைப்பு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஏன்னா குப்பை இருக்குது, வீட்டுக்கு வீடு குப்பை இருக்குது, அந்த குப்பையை வந்து வீட்டிலேருந்து தெருவுக்கு மாற்றுறதுக்கு ஒரு ஒரு சந்து முனையிலையுமே வந்து பெரிய பெரிய குப்பை இருக்குது, அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு மாநகராட்சியிலேருந்து குப்பை லாரியும் வந்துட்டு தான் இருக்குது, அவங்களும் அதை கொண்டு போய் கரெக்டாக இது பண்ணிடுறாங்க. பட் அப்போலாம் இருக்கும்போது மக்கள் ஏன் கொஞ்சம்னு இல்லை ரொம்பவே அசால்ட்டாக வந்து இப்படி ஆறுதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டுட்ருக்கோம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இந்த இடத்துல தண்ணியே இல்லாத ஒரு ஆறு ஒரு தொடர் மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களே, மதுரையில் மூணு நாளோ நாலு நாளோ பெய்யுது அப்படின்னு வச்சிங்கன்னா அப்போது இந்த தண்ணியை யார் நினச்சாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. யோசிச்சு பாருங்கள், அப்போ போயிட்டு நீங்கள் தடுப்பணியை கட்டினாலும் எந்த பிரச்சனமும் இருக்காது. நமக்கே நினைவு தெரிஞ்சு நம்ம மதுரையவே புரட்டி போட்ட வெள்ளங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள், இதுக்கு சகுந்த ரெமிடிஸ் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக ஆக்ஷன் எடுங்க. அண்ட் நம்மளுடைய பொதுமக்களும் கண்டிப்பாக ஒத்துழைப்பு தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுமே அவங்களுடைய சார்பாக நான் வந்து முன் வச்சுக்கிறேன். நான் பாஸ் ஒத்துழைப்பு கொடுத்துடலாம்ல, நம்ம ஊர் நம்ம ஆறு அதை சந்தோஷமாக அதை ஒரு பொக்கிசமாக நினச்சா தானே நல்லாயிருக்கும். இதெல்லாம் விட்டுவிட்டு நம்ம வந்து மாமதுரையை போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிக்காண்டிலாம் பேசுகிறோம், ஆனால் போது இருக்கிறத நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக வச்சுக்கிட்டா தான் அடுத்தது வரக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பா இருக்கும். சோ ஒரு பக்கம் பாலம் கட்டிக்கிட்டு பில்டிங்ல மட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸும் நம்ம டெவலப் ஆகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது மட்டுமே நல்லா இருக்காதுல, நம்ம ஊரோட ஒரு முக்கியமான ஒரு தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு இடம், அதையுமே நம்ம வந்து கண்டிப்பாக பாதுகாத்தே ஆகணும். ஸோ அதுக்கு உன்னுடைய நோக்கம் தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த ஒரு வீடியோ பயனுள்ள விதத்தில் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நானும் நம்புறேன். ஸோ நீங்களும் தகுந்த நபருக்கு வந்து தாராளமாக ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி மதுரையை சார்ந்த பல விஷயங்களுக்கு நம்மளுடைய லெட்ஸ்வெப் சேனலையும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து ஒரு குட்டி டாடா போய் கிளம்பிக்கிறது, நான் உங்கள் சூர்யா, பை பாய், டேக் கேர். We'll be right back.